அனுபவம் இல்லாதவங்க இறங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ஏதோ வேற கோழி கொடுத்துட்டு ஏமாத்திருக்காங்களா? அந்த மாதிரி குஞ்சு பருவத்தில் கண்டுபிடிக்க முடியாது. குஞ்சு பருவத்தில் கண்டுபிடிக்க, குஞ்சு பருவத்தில் வந்து எல்லா ரகமும் ஒன்ன மாதிரியா வாடாமத்து ஏற்றணும், எல்லா ரகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமான குஞ்சுங்களில் கண்டுபிடிச்சலாம், இது நாட்டுக்கோழி, இது வனராஜா, இது கிரிராஜா, இது கைராளி, இது கிராமப்பிரியா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி என்ன ஸ்பெஷல் எதுங்க ஐயா? கிராமப்பிரியா முட்டைத்தன்மை. கிராமப்பிரியான்றது வந்து கோழியினுடைய வெயிட் வந்து ஒரு கிலோவிலேருந்து 1.5 கிலோ மேலே தாண்டாது, முட்டையிடும். அதேமாரி ஒவ்வொரு அதேமாரி தான் அந்த இதுங்களும். கைராளின்ற ஒரு இனம் வந்து இருக்கிறதுலையே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து கைராளின்ற இனம், ஆனால் வந்து அது கேரளா இது முட்டை உற்பத்தி அதுதான் அதிகம். வருஷத்தில் 250-280 முட்டை வரைக்கும் இட வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம சாதாரண நாட்டுக்கோழிங்க வந்து ஒரு வருஷத்தில் 100, அதாவது வந்து 90, 100, அதிகபட்சமாக 120 முட்டை தான் இடும், அதுக்கு மேலே இடாது. ஆனால் அந்த கைராளின்றது அதேமாரி இந்த பொந்த கோயின்னு சொல்லுவாங்க, வனராஜான்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து உண்மையான பேர் வனராஜா, அது வந்து கிராமப்புறங்களில் பொந்த கோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து 150-200 கிட்டத்தட்ட இடும் முட்டை, முட்டை சைஸாகவும் இடும் நல்லாவும் இருக்கும். இப்போ சாதாரண நாட்டுக்கோழியினுடைய வெயிட்டு 45 கிராம் இருக்குதுன்னு வச்சிங்களா, அது 50 கிராம் வெயிட்டாக கூட வரும். அதுக்கு வந்து கிராமப்புறங்களில் போண்டா கோயின்வாங்க, பொந்து கோயின்வாங்க, ஊருக்கு ஊர் பேர் மாறுபடுது. அதேமாரி கிராமப்பிரியா வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்ச, அதை காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் இது பண்ணத்தான் அந்த ரகம், அதுவும் வந்து 200 முட்டைக்கு இட வாய்ப்பு உண்டு. ஆனால் தற்போதைக்கு கேரள இனமான கைராளின்ற இனம் மட்டுமே வந்து 280 முட்டை ஒரு வருஷத்தில் ஒரு தொடர்ந்து. இப்போ நாட்டுக்கோழிங்கன்னா வந்து ஒரு 9, 10, 11 அந்த முட்டை இடும் தொடர்ந்து. அதுக்கப்புறம் அயன்னு சொல்லிட்டு அந்த அயத்தில் அடையில் உக்காந்துரும், அந்த அடையில் உக்காரணுன்னா ஒரு 10 நாள் 5 நாள் அடை உக்காந்துரும். அது அப்புறம் முட்டை இடுறதுக்கு 1 மாதமே டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த கைராளின்ற இனம் அப்படி இல்லை, தொடர்ந்து ஒரு 20 முட்டை இடும், ஒரு 2-3 நாளைக்கு அடைகடை உக்காராது, சும்மாவே சுற்றிக்கின்னு இருக்கோம், சாதாரணமாகவே நடமாடும், ஆனால் முட்டை இடாது. ஒரு 4-3 நாள் இருக்கும், மறுபடியும் முட்டை இட ஆரம்பிச்சிடும். அது தொடர்ந்து முட்டை தான், அதனுடைய தொழிலே வந்து முட்டை இடுறது தான். ஆனால் வெயிட் வந்து 1.5 கிலோவுக்கு மேலே தாண்டே தாண்டாது. இப்போ இந்த கோழிங்கள்லாம் வந்து 2.5 கிலோவிலேருந்து 3.5 கிலோ 4 கிலோ அளவு கூட வளர்ச்சி வரும். ஆனால் அந்த கைராளின்ற இனம் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி வராது, வெயிட்டே 1.5 கிலோ தான் வரும். ஆமாம், முட்டை வந்து முட்டை உற்பத்தி அது. நம்ம நாட்டுக்கோயில் என்ன அந்த சத்து எல்லாமே இருக்கோ அத்தனையும் அதில் உண்டு, முட்டை உற்பத்திக்குன்னா அது. கறிக்கு என்னக்கா பெருவிடை. ஆமாம், கைரால் இந்த மாதிரி கறி ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து கடையில் வாங்கும்போது அந்த சிறுவிடை கோய் அது வந்து 1.5 கிலோ வெயிட் வரும், அது வாங்குவாங்க. நம்ம கிராமத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பெருவிடை கோழி தான், 4 கிலோ கூட வரும். ஒரு போவாங்க கறி கடையில் போய், ஏன்பா ஒரு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி தகுந்த மாதிரி ஒரு கோழியை என்ன வெயிட் வந்து போட்டு கொடுப்பான்னா இந்த பெருவிடை கோழி, இது என்ன வந்து 3 கிலோவிலேருந்து 4 கிலோ வரைக்கும் கூட வரும். அந்த அதேமாரி இன்னொன்று கடக்கநாத்துன்னு ஒரு ரகங்குது, அது வந்து மெடிசன். மெடிசன்னா வந்து குழந்தைங்க அங்கவீனமாக பிறக்கிறது, மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த இது கடக்கநாத் என்கின்ற கருங்கோழி தாய், அதாவது வந்து கருவுற்ற தாய்மார்கள், அதாவது வந்து ஒரு 3 மாத காலத்திலேருந்து வாரத்தில் 1-4 முட்டை அந்தமாரி தொடர்ந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கணு வந்தாங்கன்னாக்கா அந்த கருசிதவி ஏற்படாது, அங்கவீனம் அந்த மாதிரிலாம், அதாவது அந்த என்ன சொல்கிறதுன்னா ரத்த சுத்திகரிப்புலேருந்து எல்லா வியாதியும் அந்த கடக்கநாத் என்கின்ற கருங்கோழி சரி பண்ணுது. அது மெடிசனுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. இதுங்கள்லாம் கூட அது கொஞ்சம் கூடுதலான வேலை.